அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கு வந்து ஜனவரி மாதத்துக்கு பிறகு தான் வந்து ஒரு மோசமான டைம் சொல்லணும். ஒரு 5-6 மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும். அது ரெவன்யூ மட்டும் இல்லை, வியூஸ் கூட பெருசாக போகாது. ஆனால் வியூஸை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். என்னோடய கடமையை நான் வந்து 100% செய்யணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இருந்தாலும் வந்து எல்லா வீடியோலையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறது வந்து எனக்கு வந்து பொதுவாக நல்ல வீடியோவாக இருந்தால் நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு. ஸோ ஆனாலும் நண்பர் ஒருத்தர் சமீபத்தில் வந்து ஒரு ஸ்டாட்ஸ் வந்து காமிச்சார். அதாவது என்னோடய வியூஸ்லேயே வந்து எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்குறாங்க, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்க்குறாங்க அப்படின்னு, அதான் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. அதாவது நியர் டு 50% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் என்னை இப்படி பேச வச்சிருச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் மார்க்கை வந்து ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களோட ஆதரவுகள் இல்லாமல் அதுக்கான சாத்தியங்களே இல்லை. ஸோ நம்பி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சில பேர் வந்து செய்தி பார்க்குற ஆர்வத்தில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்ப்பீங்க. கிளிக் பண்ணால் கூட ஒரு 2-3 நாளைக்கு யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த சைனா பாகிஸ்தானை பற்றி பேசி கொஞ்சம் நாட்கள் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆனால் 2 நாடுகளுக்குமே மிக முக்கியமான ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் சைனாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாடம் அப்படின்னா கூட சொல்லலாம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். இருந்தாலும் நேற்று வீடியோவில் வந்து 2 முக்கியமான தகவலை பற்றி நான் சொல்லியிருந்தேன். மிஸ் பண்ணவங்க தயவுசெய்து போய் பாருங்கள். ஏன்னா இந்தியா வந்து முக்கியமான இந்த டெக்னாலஜி AMCயில் வந்து நுழைஞ்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் டிசைனர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வந்து இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து வேர்ல்டுலேயே இந்தியா அமெரிக்காக்கும் சைனாவும் தொடர்ச்சியாக 3வது இடத்துல இந்தியா இருக்காங்க அப்படின்ற ஒரு புள்ளி விவரங்களோட கொடுத்துருந்தேன். அதில் நிறைய பேர் வேற கேள்விகள் கேட்டிருந்தாங்க, பாகிஸ்தான் எந்த இடத்துல இருக்கு, சைனாவும் பாகிஸ்தானும் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த டிஃபென்ஸ் விஷயத்தில் அப்படின்ற ஒரு கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதை பற்றின ஒரு சில புள்ளி விவரங்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதாவது சைனாவும் பாகிஸ்தானும் வந்து பெரிய லெவலில் அதாவது ஒற்றுமையாக வந்து அதாவது செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு, மிலிட்டரி லெவலில் நல்ல ஒரு கோஆப்ரேஷன் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ பீஜிங்கை விட்டால், அதாவது சைனா விட்டால் பாகிஸ்தானுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த டிஃபென்ஸ் இம்போர்ட்டர்ஸ் வந்து யாருமே இல்லை. சைனாவை நம்பி தான் அவங்க அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இப்போ அவங்க கொடுத்துருக்க இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட் கொடுத்துருக்க புள்ளி விவரங்கள் படி 2017லேருந்து 2021 வரைக்குமே அதிகமாக இராணுவ பொருட்கள் வாங்கினதில் வந்து 72% வந்து சைனா கிட்டேருந்து தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா சைனா வந்து அதிகமாக கிட்டத்தட்ட 293 பில்லியன் டாலர்ஸ் வந்து சைனா அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய ஒரு 30% வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காகவே அவங்க செலவு பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னும் போது எல்லா நாடுகளுக்குமே கொண்டு போய் கொடுக்கறதுக்காகவும் அதை பயன்படுத்துகிறாங்க. அதுவும் அதிகமாக அவங்க கொடுக்குற நாடுகள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் லிஸ்டில் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த இன்ஸ்டியூட் கொடுத்த டாப் 5 டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரில் பாகிஸ்தான் இல்லவே இல்லை. அதையும் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து இந்த புள்ளி விவரங்கள் படி 72% வந்து சைனா கிட்டேருந்து தான் பாகிஸ்தான் வாங்குகிற நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 5 வருஷம் மட்டும் இல்லாமல் இன்னும் அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை. ஏன்னா வெஸ்ட் நாடுகள் எந்த நாடுகளுமே வந்து பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் தரப்போகிறதில்ல, கடனே தரப்போகிறதுலன்னு சொல்லிட்டாங்க. ஆயுதங்கள் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் இப்போ இந்த இன்ஸ்டியூட் வந்து கொடுத்துருக்க புள்ளி விவரங்கள் படி சர்வதேச ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா 801 பில்லியன் டாலர்ஸ் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களோட டிஃபென்ஸுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருந்தால் கூட சைனா வந்து 293 பில்லியன் டாலர்ஸ் வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இந்த 2 டிஃபரன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கு. ஆனால் அமெரிக்காவும் சரி சைனாவும் சரி R&D க்கு, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அதிகமாக வந்து ஒதுக்கீடு பண்ணுறாங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இந்தியா வந்து அதை எப்போ ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுப்பியிருந்தா கூட, அதாவது இந்தியா பொறுத்தளவு லாஸ்ட் 5 வருஷத்தில் 33% 2012 கம்பேர் பண்ணும்போது 33% வந்து நம்மளோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஸ்டாட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்தியா வந்து இப்போதைக்கு இந்த R&D வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இனி வர காலத்தில் வந்து அதிகரிக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்துக்களும் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நான் முதல்ல சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். இது தொடர்ச்சியாக இப்போ சமீபத்தில் என்ன சம்பவங்கள் நடந்திருக்கு, ஏன் சைனா வந்து அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தொடர்ச்சியாகவே பாகிஸ்தானில் வந்து சீனர்களுக்கு எதிரான ஒரு சில தாக்குதல்கள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் குறிப்பாக இந்த சைனா பாகிஸ்தான் காரிடாரை வந்து ரெண்டு பேருமே ரெண்டு நாடுகளுமே ஒப்பந்தங்கள் போட்ட பிறகுதான் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் பெரிய லெவலில் சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு சில எம்பசிக்கு முன்னாடி நடந்த தாக்குதலாக இருக்கட்டும், ஸோ எல்லா விஷயங்களுமே வந்து சைனாவை கவுண்டர் பண்ணும், சீனர்களுக்கு எதிராக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும். அங்கே இருக்க உள்ள இருக்கிற ஒரு சில அமைப்புகள் குறிப்பாக இந்த பலூச் லிபரேஷன் ஆர்மி வந்து அதிக லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வரிசையில் வந்து இப்போ அதாவது இன்னைக்கு வந்து கராச்சி யூனிவர்சிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த கராச்சி யூனிவர்சிட்டி வாசலி அந்த கேட்டு பக்கத்துலேயே ஒரு வேன், அந்த வேன் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய அட்டாக் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை படை முயற்சிகள் தான் இந்த மாதிரி அந்த தாக்குதலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் வந்து பலூச் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்த ஒரு பெண் தான் இந்த சம்பவத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பலூச் லிபரேஷன் ஆர்மியே வந்து நாங்கள் தான் இதை இதுக்கு காரணம்னு பொறுப்பேற்றிருக்காங்க. என்ன ஆக்சுவல் நடந்திருக்குன்னா, அந்த வேனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட இருந்திருக்காங்க. அந்த 10 பேரில் 4 பேர் இறந்ததாக அறிவிச்சிட்டாங்க. அந்த 4 பேரில் 3 பேர் வந்து சீனர்கள். இதில் 3 பேரில் ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிற அதுவும் ஒரு எஜுகேஷன் கல்ச்சர் சென்டருக்கு பார்த்திங்களா, கராச்சி யூனிவர்சிட்டியில் இருக்கிற இந்த சைனீஸ் லாங்குவேஜ் சொல்லித்தர ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லப்படுது, ஒரு முக்கியமான போஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஒருத்தர் தான் இதுலேயும் இறந்திருக்கா சொல்லப்படுது. ஸோ இந்த 3 பேர் வந்து சீனர்களாக ஐடென்டிஃபை பண்ணால் கூட இந்த 4வதாக இருக்கிறவர் வந்து அந்த வேன் டிரைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்குமே 4 பேர் தான் வந்து கேஷுவலிட்டி சொல்லியிருக்காங்க. இன்னும் மற்ற பேருமே வந்து சீனர்கள் தான், அது ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து சீனர்களை தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த வேனில். ஸோ அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி தான் டார்கெட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க சொல்லப்படுது. இப்போ பாகிஸ்தான் தரப்பில் வந்து நாங்கள் இன்வெஸ்டிகேஷனை இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து தொடங்கியிருக்கோம், அந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து யாரும் பொறுப்பு எடுத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து வெளிப்படையாகவே இந்த ட்விட்டரில் பலோச் பிஎல்ஏ வந்து அவங்க வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க, இதுக்கு நாங்கள் தான் வந்து இந்த சம்பவங்களை பண்ணோம் அப்படின்னு அவங்களே பொறுப்பு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கே இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் மூலமாக அங்கே இருக்கிற ஒரு சில சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்ததில் அங்கே இருக்க ஒரு பெண் தான் வந்து அங்கே ஃபுல்லாக புர்கா அணிஞ்சிட்டு அந்த வேன் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க, அந்த சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய இதே மாதிரி சைனீஸ் லாங்குவேஜை கற்றுக் கொடுக்கறதுக்கான ப்ரொஃபஸர்ஸ் வந்து இன்னும் அதிக பேரில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பேனிக் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது கரெக்டாக இன்னைக்கு மத்தியானம் 1:52 பாகிஸ்தான் டைமில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு வந்து பாகிஸ்தான் பிரதமர் வந்து வருத்தம் தெரிவித்து மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அதாவது சிஎம் கிட்ட நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம், நீங்கள் என்ன டிசிஷன் எடுத்தாலும் நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் ட்விட்டரில் தெரிவிச்சிருந்ததாக போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கண்டிப்பாக சீனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது குறிப்பாகவே நல்லா பளிச்சின் தெரிது. இது சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக்கல் காரிடாரை வந்து டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டுருக்காங்க அப்படின்னு. அதுவும் கரெக்டாக கராச்சி பக்கத்துலேயே இருக்குது பலூச் ரீஜனு. ஸோ இந்த பலூச் ரீஜன் வந்து இப்போ இன்னும் அதிக லெவலில் சர்வைலன்ஸை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக முழுக்க முழுக்க அங்கே இருக்கிற லோக்கல் மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கிற அளவுக்கு டோட்டலாக சீல் பண்ணியிருக்காங்க இந்த குவாட்ரு சிட்டியே. ஸோ அந்த குவாட்ரு சிட்டியை சீல் பண்ணது மட்டும் இல்லாமல் ரெண்டே வழி வச்சுட்டு அந்த வழியாக தான் வரணும், அந்த வழியாக தான் போகணுன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடி கொடுத்துருக்காங்க அங்கே இருக்க மக்களுக்கு. ஸோ இதுவும் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போன வருஷமே நம்ம பார்த்தோம், ஏப்ரல் மாதம் வந்து இதே மாதிரியான ஒரு அட்டாக்கு நடந்தது, குவிட்டான்ற ஒரு ரீஜனில் நடந்தது. அதுவும் சைனீஸ் அம்பாசிடர் வந்து அந்த ஹோட்டல் இருந்தார், குவிட்டான்ற ஒரு ஹோட்டலில் இருந்தார், அந்த ஹோட்டல் பக்கத்தில் இருக்க பார்க்கிங்கில் ஒரு சம்பவங்கள் நடந்தது. ஸோ இதில் வந்து 4 பேர் இறந்து போனாலும் அதில் சீனர்கள் யாருமே இல்லை. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஏப்ரல் தொடர்ந்து ஜூலை மாதம்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டாக் நடந்தது. இந்த டாசு டேம் ப்ராஜெக்டில் வேலை பார்த்தவங்க கிட்டத்தட்ட அந்த இதே மாதிரி பஸ்ஸில் ஏற்றிட்டு போனவங்க 13 பேர் வந்து இறந்து போனாங்க. இந்த 13 பேரில் 9 பேர் வந்து சீனர்கள். ஸோ இது தொடர்ச்சியாக இன்னொரு அதாவது 2 சைனீஸ் நாட்டை சேர்ந்தவங்களை 2 பேரை வந்து சுடுறதுக்கான முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் வந்து சுடுறதுக்கான முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த சீனர்களை டார்கெட் பண்ணியே தான் வந்து இந்த மாதிரியான தாக்குதல் வந்து பிஎல்ஏ கையில் எடுத்திருக்காங்க. இன்னும் வேகம் எடுத்திருக்க அவங்களோட செயல்பாடுகளை
அதுவும் இவங்களுக்கு வந்து இப்போ இருக்க சிச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு இன்னும் சாதகமாக இந்த பிஎல்ஏக்கெலாம் வந்து அமைச்சு கொடுத்துருச்சு. இது பாகிஸ்தானில் இருக்க பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனும் இப்போ தான் வந்து பெரிய லெவலில் குழப்பங்களுக்கு பிறகு இப்போ புதிய பிரதமர் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தாலிபான்கள் வந்து மறுபடியும் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றின பிறகு அவங்களுக்கு இன்னும் பெரிய லெவலில் ஒரு பலம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பாகிஸ்தானில் இருக்க தாலிபான்களே வந்து பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்காங்க. இந்த நேரத்தில் இப்போ பிஎல்ஏ வேறு கொஞ்சம் கொஞ்சமாக வளர தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தற்கொலை படையில் சேர்ந்த இந்த பெண்மணி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ட்விட்டரில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் அறிவிச்சுட்டு தெரிவிச்சுட்டே வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு இந்த சம்பவங்களுக்கு சைனாவோட பிரீமியர் தரப்பில் எந்த ஒரு கண்டனங்களும் வரல. ஆனால் சைனா எம்பசி, பாகிஸ்தான் இருக்க சைனீஸ் எம்பசி வந்து இந்த தாக்குதலுக்கு உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுத்தே ஆகணும், உடனடியாக எங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு அவங்க அழுத்தங்கள் தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு இந்த சம்பவங்களுக்கு பிறகு இன்னும் எப்படி அவங்களோட உறவுகளில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் கொண்டு வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லைன்னா கூட இப்போ இருக்கிற புதிய பிரதமர் அதிகமாக அவர் வந்து இந்த வெஸ்ட் நாடுகள் பக்கம் கவனத்தை திருப்பியிருக்காரு. ஸோ அது எப்படி சீனா ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது தொடர்ச்சியாக இன்னொரு சின்ன செய்தியோடு நம்ம முடிச்சுக்கலாம். அதாவது நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து பயங்கர அவரோட பேச்சில் வந்து சம ஃபயர் இருக்குது அப்படின்னு சொல்லணுங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் பயங்கரமான ஒரு வெளிப்படையாகவே அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தது. எப்படி அமெரிக்காவை தாக்கி ஒரு சில விஷயங்கள் பேசினாரு, எப்படி அவங்க வாய் அடைச்சாரு, அதுவும் இந்த வெஸ்ட் நாடுகள் குறிப்பாக இந்த யூரோப் நாடுகளை எப்படி வச்சு செஞ்சாரு, இது எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்தியாவில் வந்து இந்த ரைசின் டைலாக் சொல்லப்படுற ஒரு சின்ன டவுன் ஹால் மீட்டிங் வந்து நடக்கும். இந்த மீட்டிங்கில் வந்து யூரோப் நாட்டை சேர்ந்த, அதாவது யூரோப் ஒன்றியத்தை சேர்ந்த ஒரு சில முக்கியமான டெலிகேட்ஸ் கூட கலந்துக்கிட்டாங்க. இந்த மீட்டிங்கில் வந்து வெளிப்படையாக அவங்க மூஞ்சுக்கு நேராகவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ரூல் பேஸ்ட் ஆர்டர் வந்து ஒரு பெரிய சவாலாக இருந்த காலத்தில், அதாவது இந்த ஏசியாவுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்த காலத்தில், அப்போ இந்தியாவுக்கு வந்து யூரோப்போட அட்வைஸே வந்து எங்களோட நீங்கள் வர்த்தகம் பண்ணுங்க அப்படின்ற ஒரு அழுத்தங்கள் தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரியான அழுத்தங்கள் வந்து நாங்கள் இந்தியா வந்து யூரோப்புக்கு கொடுக்கலப்பா அப்படின்னு வெளிப்படையாகவே அவங்களை வச்சுட்டு சொல்லியிருக்காரு. அதுவும் தொடர்ச்சியாகவே இந்த வெஸ்ட் நாடுகள், இந்த யூரோப் நாடுகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்தியாவோட நிலைப்பாடுகளுக்கு எதிராக பயங்கரமான ஒரு அழுத்தங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியா நியூட்ரல் ஸ்டாண்டாக காலங்காலமாக இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் எல்லா ஃபோரம்லேயும் வந்து இதுக்கான பதில்கள் தெரிவிச்சுட்டு இருக்காரு. ஸோ இதுதான் வந்து அவரை பயங்கரமாக டெம்ட் ஆக்கி விட்டுருச்சு அப்படின்னு தோணுது. ஸோ அதனால அவர் இப்போ யாருமே வந்து பார்க்கறது இல்லை, எல்லாருக்குமே மூஞ்சிக்கு நேராகவே அவர் கரெக்டான ஒரு ஆன்சரை வந்து அவர் கொடுத்துட்றாரு அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. ஸோ இதான் நான் வந்து கூடுதலாக சொல்ல நினச்ச ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருக்கணும் எப்பொழுதும் போல் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள், இல்லாட்டி டேரெக்டாக என்ன மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் இன்ஸ்டாகிராமில் உங்கள் மெசேஜுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.